கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சிகே கேமிங் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஃபேடல் பார்த்தா வந்துருக்குது. என்னடா வந்துருக்குது அப்படின்னா, ஒரு எமோட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு பெட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, இதுதான் அது. இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான ஒரு விஷயம் கேட்டால் அந்த ஒரு எமோட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேரி மீ மேரின்னு சொல்லுவாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களே, அந்த ஒரு எமோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரில் விட்டுருக்கானுங்க. ஆனால் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட்டை பற்றி இல்லை, இதில் வந்துருக்க பெட்டை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பவர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான பெட்டா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபேடல் வீல் விட்டுருக்கானுங்க இல்லையா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்தாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஃபுல் எப்படி டெஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். இதில் என்னென்ன ஹைலைட்டாக கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா டைமண்ட் பே பண்ணி எடுத்துங்க. நானும் லாஸ்ட்டில் சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான பெட்டா, டைமண்ட் பே பண்ணி எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு என்னோட இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆல் போட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டோட பவர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பெட்டோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இதில் என்ன சொல்ல வரானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பெட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மெடிக்கெட்டு, ஹினிலரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் கிட், இந்த மூணு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கெட் போகிறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட ஒரு மெடிக்கெட் தான் இருக்குது, யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட ஜீரோ ஆகிடும். உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பெட் மூலிமா உங்களுக்கு இன்னொரு மெடிக்கெட் உங்கள் பேக்குள்ள ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கூல் டவுன் டைம் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். கூல் டவுன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் செக் பண்ணி பார்க்கலாம். லெவலுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூல் டவுன் டைமும் லக்கோட இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கானுங்க. அதாவது லக்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மேக்ஸ் லெவலில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லக் அதிகமாக இருக்கும் போல. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். லெவல் 3 இருக்கும்போது 50% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டோட பவர் எப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி சொல்லலாம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெடிக்கெட் போகலாம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெடிக்கெட் தான் இருக்குது, ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கெட் யூஸ் பண்ணலாம், பார்க்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தான் லக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மகிட்ட இப்போ ஒரு மெடிக்கெட் இருக்குது, இப்போ நம்ம சுற்றிட்டு இருக்கோம், நம்மளுக்கு அடிஷனலாக இன்னொரு மெடிக்கெட் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஓகேவா, இப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்கல. இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்கள், இங்கே கூல் டவுன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு பெட்டோட ஸ்கில் ஆஃப் ஆகவே இல்லை. நம்மளுக்கு அது கிடைச்சா மட்டும்தான் ரீசெட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் கரெக்டாக நோட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மெடிக்கெட்டு, நம்மளுக்கு இப்பயாச்சும் லக் இருக்கான்னு சொல்லிட்டு நோட் பண்ணலாம். நம்மகிட்ட ஒரு மெடிக்கெட் இருக்கு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெடிக்கெட் கிடைச்சிருச்சு. கரெக்டாக பாருங்க, நம்மளுக்கு அது கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக்ல ஆட் ஆகுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே ஆஃப் ஆயிடுது. நல்லா நோட் பண்ணி பாருங்க, அந்த ஒரு பெட்டுக்கான ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுது. பேக்கை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரு மெடிக்கெட் அப்படியே இருக்கு. நம்ம மெடிக்கெட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு பெட்டு மூலமா நம்மளுக்கு அடிஷனலாக இன்னொரு மெடிக்கெட் கிடைச்சிருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புது பெட்டோட பவர். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி தான் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் மட்டும் இல்லாமல் இன்னிலர் ரிப்பேர் கிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் மெடிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணி காமிச்சேன். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெட்டோட பவர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த பெட்டோட பவர் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி இதுதான் மாப்பிள்ள இதோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புரிய வைங்க. ஓகே மக்களே, இந்த ஒரு வீடியோவில் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு பெட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து கம்மின்னு நான் சொல்லுவேன். ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பெட்டோட கூல் டவுன் டைம் தான் மக்களே. இந்த ஒரு பெட்டுக்கு கூல் டவுன் டைமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சரியான ஒர்த்தாக இருந்திருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கெட்ஸு, இன்னிலர், இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை எடுத்துக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் மைனஸ், மற்றபடி எதுவுமே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டை எவ்வளோ டைமண்டில் எடுத்தீங்க, நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், பார்த்துருந்தீங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு மீட் பண்ணலாம். பாய்.